ஜோ இன்னைக்கு நேரத்தில் எந்திரிக்கணும். அப்பாவாடா, அப்போ நம்ம நேரத்தில் எந்திரிச்சாதான் இன்றைக்கி நம்ம போய் இதெல்லாம் ட்ரெஸ் எல்லாமே வாங்க முடியும். இல்லை அப்படின்னா லேட் ஆகிடுச்சுன்னா இன்றைக்கி லேட் ஆயிரும், நம்ம வேறு நாளைக்கு வேறு ஊருக்கு போகணும். நம்ம போய் எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் வாங்கி வச்சுக்கலாம். அம்மா அம்மா எந்திரிங்கம்மா எந்திரிங்கம்மா அம்மா எந்திரிங்க. என்னம்மா ரோசி? மம்மி எந்திரி, மம்மி நேரம் ஆச்சு. டே குட்டி என்னடா? அம்மா விடிஞ்சிருச்சுமா, எந்திரிங்கம்மா. டே என்னடா சொல்ற, மணி எத்தனைன்னு பாருடா. அம்மா ப்ளீஸ்மா எந்திரிங்கம்மா எந்திரிங்கம்மா. டே ரோசி பேசாம தூங்குடா, மணியை பாருடா எத்தனைன்னு. மணி எத்தனை மணி ஆறாச்சுமா எந்திரிங்கம்மா, இப்ப இருந்து கிளம்புனாதானே நம்ம 9 மணிக்கு கடைக்கு போக முடியும். இந்நேரத்துக்கு எந்த கடைடா திறந்து வச்சிருக்காங்க, மணியை பாருடா. அச்சோ மணி 3. மம்மி சாரி மம்மி, நான் ஆர்வ குளரில் எழுந்திரிச்சிட்டேன் மம்மி. அக்கா ஆர்வ குளரு, எனக்கு டயர்டு. ஏண்டாம்மா பேசாம தூங்குமா? ஸோ ஓகே மம்மி, சாரி மம்மி, சாரி மம்மி, குட் நைட் மம்மி. நீ ஒரு டைம் எந்த எழுப்புனு வச்சுக்கோ, அப்புறம் பாரு நான் பத்திரக்காளி ஆயிடுவேன் பார்த்துக்கோ. சாரி மம்மி. தூங்கு தெய்வமே தூங்கு. மம்மி 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 எந்திரிங்க எந்திரிங்க, டைம் ஆச்சு டைம் ஆச்சு, எந்திரிங்க மம்மி மம்மி எந்திரிங்க, டைம் ஆச்சு. சுவா என்னடா மம்மி மம்மி எந்திரிங்க மம்மி மம்மி, மணி வாரம் விடிஞ்சிருச்சு, வாரம் எவ்வளவு வெளிச்சம் வந்துருச்சு, எந்திரிங்க மம்மி. டே ரோசி பேசாம படுத்து தூங்கிரு, அம்மா ரெகுலராக 6 மணிக்கு எந்திரிக்கிறேன், எனக்கு டைம் தெரியும், தயவு செஞ்சு நீ தூங்கிரு, இன்னும் விடியலடாடா. மம்மி மம்மி எந்திரிங்க மணி பாரு மம்மி, 6 மணி ஆச்சு மம்மி. நீ பாருடா முதல்ல டைமை, மணி 5 தான் ஆச்சு, உனக்கு என்ன தான் ஆச்சு, போய் ட்ரெஸ்ஸு வாங்கித்தரேன், உனக்கு எல்லாமே வேணுங்கிறது பொங்கலுக்கு எல்லாமே வாங்கித்தரேன், ஊருக்கு தானே போகிறோம், எல்லாமே வாங்கிட்டு போகலாம், அவசரப்படாதம்மா, தூங்குமா, நிம்மதியாக நான் தூங்க விடுமா. ஐயோ சரி மம்மி, சாரி மம்மி, குட் நைட் மம்மி. ம், தூங்கி தோலை, இன்னொரு டைம் எழுப்பினேன்னு வச்சுக்கோ, ஓய் ஒரு ரையை நான் பிரிவும் பார்த்துக்க. ஆ சாரி மம்மி. மம்மி 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 எந்திரிங்க மம்மி மம்மி எந்திரிங்க எந்திரிங்க எந்திரிங்க, மணி பாருங்க மணி பாருங்க மணி, ஆராச்சு ஆராச்சு எந்திரிங்க, ஐயோ ஆராச்சு எந்திரிங்க எந்திரிங்க எந்திரிங்க. சபா ஸோ உன்னோட தொல்லை தாங்க முடியலம்மா, ஒரு நாளைக்கு நீ எத்தனை தடவை தான் எழுப்புவேன், நிம்மதியாக உன்னை தூங்க விடுறேன், நீயே ஊருக்கு தான் போகிறான்னு ஆகிப்போச்சு, எல்லாமே வாங்கி கொடுக்குறோன்னு சொல்லியாச்சு, அப்புறம் என்னம்மா உன் பிரச்சனை? ஆ ஏம்மா இப்படி என்னை படுத்துற, நிம்மதியாக நைட்டு தூங்க விடுறேன் நீ, வேலைக்கு போயிட்டு அலுப்பாக வந்தா ஏன் இப்படி என்னை தொல்லை பண்ணுற? மம்மி எந்திரிங்க மம்மி, லேட் ஆயிரும்ல, நம்ம போய் சீக்கிரமாக போய் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணல, இன்னைக்கு ஒரு நாளைக்கு தானே டைம், நாளைக்கு நம்ம வேகமாக நேரத்தில் கிளம்பணும்ல மம்மி. கிளம்பலாமா, அதுக்கு இன்னும் இப்படியாமா நீ என்ன தொல்லை பண்ணுவ? மம்மி எந்திரிங்க மம்மி, டைம் ஆச்சு மம்மி. ஸோ போய் தொலை, போ எந்திரி, போ எந்திரி, குளிச்சுட்டு கிளம்புமா, தெய்வமே உன்னை வச்சுக்கிட்டு என்னால் முடியலை. ஐயோ சாரி மம்மி. நல்லா சாரி கேட்குறமா, உனக்கு என்னம்மா, நீங்கள் நாங்கள் படுற கஷ்டம் எனக்கு தானே தெரியும், உனக்கு ஊருக்கு போகிற ஆர்வ குளரில் நீ இருக்க, நாங்கள் அது மாதிரி இருக்க முடியுமா? நாங்கள் இங்கே எல்லா வேலையும் முடிச்சுட்டு தானே நாங்கள் கிளம்ப முடியும், இங்கே என்னென்ன அப்பா அப்பா அப்பாவோட ஆஃபீஸ் ஒர்க்கெல்லாம் முடிக்கணும், நான் என்னோடய ஆஃபீஸ் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தானே எல்லாமே கிளம்பணும், வீடு பாரு அப்படி இப்படி போட்டு வச்சுட்டு வர முடியுமா, எல்லாம் இடத்த அங்கங்கே செட்டில் பண்ணிட்டு தானே வரணும், பொண்ணிக்கு வேறு வேலைக்கு வந்துட்டுருக்காங்களே அவங்களுக்கு செட்டில் பண்ணணும்ல, ஏமா நீ இப்படி பண்ணுற, எத்தனை வேலை இருக்குது உங்களுக்கு, என்ன ஊருக்கு போகிறது மட்டும்தான் உங்கள் வேலை, எங்களுக்கு அப்படி இல்லை, எங்களுக்கு எவ்வளோ வேலை இருக்குது, நாங்கள் அத்தனை வேலையை பார்க்கணுமா இல்லையா, இதெல்லாம் புரிஞ்சுக்கவே மாட்டேங்களா கொஞ்சம் கூட, ஏமா இப்படி பண்ணுறீங்க? சாரி மம்மி எந்திரிங்க மம்மி, குளிச்சுட்டு கிளம்பலாம் மம்மி, எனக்கு சாப்பாடே வேண்டாம் மம்மி, எனக்கு பசிக்கவே இல்லை மம்மி. ஆமாம்மா உனக்கு பசிக்காது பசிக்காது, ஏன்னா நீ ஏ ட்ரெஸ் எடுக்கிற ஆர்வ குளரில் இருக்க, அப்புறம் எப்படி உனக்கு பசிக்கும், என்னால் சாப்பிடாம வர முடியாது, வெயிட் பண்ணு, எல்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்புவோம், ஓகேவா? ஓகே மம்மி.